இப்போது நாம் பரபரப்பான சினிமா துணுக்குகளை வழங்க இருக்கிறேன் செல்வராகவன் முகத்தை பார்க்க மாட்டேன் சோனியா அகர்வால் சபதம் இயக்குனர் செல்வராகவன் சோனியா அகர்வாலை தமிழ் படத்தில் அறிமுகப்படுத்தியவர் என்பதோடு மட்டுமல்லாமல் அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சில ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு சோனியா அகர்வாலை செய்து செய்துவிட்டார் செல்வராகவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக் கொண்டார் சமீபத்தில் நீங்கள் மறுமணம் செய்வீர்களா என்று கேட்டதற்கு நான் ஆரம்பத்தில் காதலித்தது மிகப்பெரிய தப்பு காதலித்தேன் திருமணம் செய்தேன் அவரை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாமல் போனது அதற்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன் நமக்கும் சிலவரானுக்கும் ஒத்து வராது என்று இருவரும் சம்மதத்தின் அடிப்படையில் விவார்த்து செய்துவிடும் இப் விவாகரத்து செய்த பிறகு நண்பர்களாக வாழலாமே என்று கேட்கிறார்கள் சத்தியமாக அது என்னால் முடியாது விவாகரத்து செய்த பிறகு எப்படி நண்பர்களாக வாழ முடியும் அது மட்டுமில்லை செல்வராகவன் படங்களில் நடிக்க மாட்டேன் என்பதை விட செல்வராகவன் முகத்தில் இனிமேல் விழிக்க மாட்டேன் என்று சகோதரம் செய்தார் சோனியா அகர்வால் அமெரிக்காவில் இந்திய சுதந்திர தினத்தில் குத்தாட்டம் போட்டார் சமந்தா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தீவிர சிகிச்சை மியாசிட்டீஸ் என்ற நூதன நோய்க்கு இருக்கிறார் சமந்தா கால்வழியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் பல வெளிநாடுகளுக்கு சென்று சிகிச்சைக்கு வந்தார் இறுதியாக அமெரிக்காவுக்கு சிகிச்சை போது என்று முடிவு செய்தார் அமெரிக்காவிலையும் சும்மா இல்லை நல்ல சம்பாத்தியம் குஷி படத்தில் சமந்தாவும் விஜய தேவரொண்டாவும் நடித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நடந்தது ப்ரமோஷன் என்று சொன்னால் இலவசமாக எல்லாரையும் பார்க்க செய்வார்கள் ஆனால் இங்கு வித்தியாசமாக படம் அந்த ப்ரமோஷன் விழாவுக்கு டிக்கெட்டுகள் வசூலிக்கப்பட்டன சமந்தா அருகில் உட்கார்வதற்கு ஒருவருக்கு ரெண்டு லட்சம் என்று வசூலிக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் சமந்தா அதற்கு பின்னால் அமெரிக்காவில் இந்திய சுதந்திர தினம் நடந்தது இந்திய சுதந்திர கொண்டாட்டத்தில் நடந்து சென்று சமந்தா குத்தாட்டம் போட்டார் ஏமா மியா சிட்டிஸ் நோய் இருக்குங்கிற குத்தாட்டம் போட்டிருக்க ஒரு இளவும் புரியலையே அடுத்தது இப்போது அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சமந்தா சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் இதில் எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்திய சுதந்திர தின விழாவில் சமந்தா குத்தாட்டம் போட்டது வீடியோவில் பரவி வருகிறது இதற்கிடையே அமெரிக்காவில் நிருபர்களிடம் பேசும்போது காதலித்தது நான் செய்த தவறு என்று சமந்தா ஒத்துக்கொண்டிருக்கிறார் காதல் விஷயத்தில் நான் பல முறை பலரால் ஏமாற்றப்பட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார் சமந்தா படமே இல்லை ஆனால் சம்பளம் ஆறு கோடியாக உயர்த்தினார் அனுஷ்கா யோகா ஆசிரியராக இருந்து சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் அனுஷ்கா பல படங்களில் நடித்தார் பாகுபலி உள்பட முன்பெல்லாம் மூன்று கோடி சம்பளம் வாங்கி கொடுந்த அனுஷ்கா இப்போது உடல் மெலிந்து பழைய நிலைக்கு திரும்பிவிட்டார் எனவே இப்போது சம்பளத்தை ஆறு கோடி ரூபாயாக உயர்த்தி விட்டார் சினிமாவில் அட்ஜஸ்ட்மென்ட் சாதாரணமான விஷயம் ரம்யா நம்பீஸ்ன்னு சொல்லுகிறார் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது வாடிக்கையாகிவிட்டது பலருக்கு அது சினிமாவில் நடிகாக வேண்டும் என்று சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாவிட்டால் முடியாது என்று பலர் சொல்கிறார்கள் நானும் ஆரம்பத்தில் இருந்த பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் தொந்தரவுகளை சகித்து கொண்டேன் ஆனால் சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும் பொழுது முகத்தில் இருந்தால் போல் நான் சொல்லிவிட்டேன் முடியாது படா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் இப்படி அதிகார தோரணையில் அதட்டுவது போல் பேசுவதால் பலரின்னிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க மாட்டார்கள் ஆனாலும் அந்த விஷயத்தில் பெண்களும் சரி நடிகர்களும் சரி துணிச்சலோடு நடக்க வேண்டும் நம்மை யார் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாலும் உடனடியாக எரிந்து விழ வேண்டும் இல்லையில் போலீஸில் புகார் கொடுத்து அவரை உள்ளே தள்ள வேண்டும் அதற்கான துணிச்சலை சினிமா நடிகைகள் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார் ரம்யா நம்பீசன் காதல் தோல்வியால் சினிமா வாய்ப்பை இழந்தேன் சொல்கிறார் ஜெமினி பட நாயகி கிரண் கிரண் வயது ஐம்பதை தாண்டிய போதிலும் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் படங்களை வெளியிடுவதோடு அம்மாதிரி படங்களை வெளியிட்டு கொண்டு பேசுவதற்கு சம்பளம் வசூலித்து கொண்டிருக்கிறார் கிரண் பத்திரிகையாளிடம் பேசும்போது கிரண் சொன்னார் நான் ஆரம்பத்தில் காதல் தோல்வியில் துயர் உற்றேன் ஒருவரை பயங்கரமாக காதலித்தேன் அவரும் என்னை காதலித்தார் கடைசியில் என்னை நட்டாத்தில் விட்டு போயிட்டார் காதல் தோல்வியால் மனமுடைந்து நான் சினிமாவை விட்டு விலகினேன் ஐந்தாண்டு காலம் சினிமாவுக்கு ஓய்வு கொடுத்தேன் அதற்குள் என்னுடைய மார்க்கெட் படிபோய் விட்டது இப்போது மீண்டும் மெலிந்து நடிக்க ஆசைப்படுகிறேன் எந்த இயக்குனரும் என்னை கூப்பிட மாட்டேன் என்கிறார்கள் ஆனால் தான் நான் ஆபாச படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் புதிய டேரக்டர்கள் புதிய நடிகையுடன் நடிக்க ஆசையாக இருக்கிறேன் என்னை எப்படியாவது நடிக்க வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கிரண் ஐம்பது வயதான கிரண் நடிகை அதிதி மேனன் காலில் விழுந்த பாரதி ராஜா இயக்குநரும் பாரதி ராஜாவுக்கு வயது இப்போது எண்பது அவர் பச்சான் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் கருமகங்கள் கலைகின்றன என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் அதிதி மேனன் பாரதி ராஜாவின் மகளாக இருக்கிறார் ஒரு காட்சியில் அதிதி மேனன் காலில் விழுந்து கதற வேண்டும் பாரதி ராஜா தங்கர்பச்சான் சொன்னவுடன் அதிதி மேனன் காலை கட்டி கொண்டு கதறி அழுதார் பாரதி ராஜா இந்த காட்சி நான் எரிபார்த்தை விட சூப்பராக வந்திருக்கிறது என்று சொன்னார் தங்கர்பச்சான் அடுத்த சீனில் மகனாக நடிக்கும் இயக்குனர் கௌதம் வாசுதேவனன் கன்னத்தில் பலாருன்னு அரைய வேண்டும் அப்பா பாரதி ராஜா தங்கர் பச்சான் முதல் இரண்டு டேக்கு ஓகே ஆகவில்லை சார் என்ன சார் நீங்கள் உங்கள் பையனை நீங்கள் அடிக்க மாட்டீங்களா என்று சொன்னதும் அடுத்த க டேக்கில் பலார் என்று உண்மையிலேயே கௌதம் வாசுதேவன் கன்னத்தில் அறிந்தார் பாரதி ராஜா டேக் ஓகே என்று கைதட்டி சிரித்தார் தங்கர் பச்சான் இதாங்க சினிமா டேரக்டர் கரண் ஜோகரால் எனக்கு ஆபத்து கங்கனா ராவத் சொல்கிறார் எமர்ஜென்சி என்ற படத்தில் இந்திரா காந்தி வேடத்தில் நடித்தார் கங்கனா ராவத் இந்த எமர்ஜென்சி படத்தை கடுமையாக விமர்சித்தார் கரண் ஜோகர் அதை தொடர்ந்து ராவத் மீது சம கடுப்பில் இருக்கிறார் கரண் ஜோகர் எனவே பத்திரிகையாளர்களிடம் பேசும் பொழுது கரண் ஜோகர் என் மேலே கடுமையான ஏற்பில் இருக்கிறார் அவர் ஆட்களை காசு கொடுத்து என்னை மிரட்டச் செய்கிறார் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார் எனவே கரண் ஜோகரால் எனக்கு ஆபத்து என்று பத்திரிகையாளிடம் பகிரங்கமாக அறிவித்தார் கங்கனா ராவத் நவீன் மணிகண்டன் இயக்கும் ஆந்தை முழுக்க முழுக்க கிரைம் த்ரில்லராக உருவாகியிருக்கும் படம் ஆந்தை இந்த படத்தில் நான் பைலோன் ரங்கநாதன் முக்கிய வேடத்தில் நடிக்கிறேன் இந்த படத்தின் கதை திரைக்க வசனத்தை சிங்கப்பூர் மில்லத் எழுதியிருக்கிறார் சேலம் காரைக்குடி ஊட்டி பகுதிகளில் படமான படம் ஆந்தை சமீபத்தில் என்னுடைய முன்னோட்டம் வெளியிடப்பட்டது விரைவில் திரைக்கு வருகிறது ஆந்தை முன்பு சினிமா என் கையில் இப்போது சினிமாவின் கையில் நான் சத்யராஜ் நான் கதாநாயகனாக நடிக்கும் பொழுது பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறேன் அப்போது சினிமா என் கையில் இருந்தது இப்பொழுது சினிமாவின் கையில் நான் இருக்கிறேன் என்று ஒரு விழாவில் சத்யராஜ் சொன்னார் வில்லனாக ஆரம்பத்தில் நடித்தேன் அதற்கு பிறகு கதாநாயகனா நடித்தேன் இப்போது மீண்டும் வில்லன் வேடத்துக்கு கூப்பிடுகிறார்கள் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதுதான் விருப்பமே தவிர கதாநாயகனா வில்லனா என்பது முக்கியமல்ல என்று சொன்னார் நடிகர் சத்யராஜ் வில்லனாக நடிக்க கமலஹாசனுக்கு நூற்றம்பது கோடி சம்பளம் ப்ராஜெக்ட் கே என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தில் அமிதாப் பச்சன் பசுபதி நடிக்கிறார்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதற்கு கமல்ஹாசனுக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறது தீபிகா படுகோனே கதாநாயகியா நடிக்கும் படம் ப்ராஜெக்ட் கே திரிஷா குத்தி கொண்ட லியோ டாட்டு நடிகை திரிஷா ஏற்கனவே முக்கியமான இடங்களில் பச்சை குத்தி கொண்டிருக்கிறார் இப்போது லியோ படத்தில் விஜயுடன் ஜோடியாக நடிப்பதை நினைவூட்டும் வகையில் அவருடைய கட்டை விரலில் லியோ என்று பச்சை குத்தி கொண்டிருக்கிறார் நார்வேயில் சுற்றுலா சென்றிருக்கிறார் திரிஷா நார்வேயில் தனியாக திரிஷா சுற்றுலா சென்ற பல படங்களை வலைதளங்களில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் திரிஷா ஆனால் சில விஷமிகள் விஜய்க்கு எதிரானவர்கள் விஜய்யும் திரிஷாவும் நார்வேயில் சுற்றுலா மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று லியோ படத்தின் டைட்டிலை போட்டு வெளியிட்டார்கள் இதற்கு படக்குழு கண்டனம் தெரிவிப்பதோடு இம்மாதிரி சேட்டை செய்பவர்கள் குறும்பு செய்வர்கள் மீது வழக்கு தொடர்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் இதற்கிடையே நடிகர் விஜய் லண்டனில் தன்னுடைய குடும்பத்துடன் சில நாட்களை மகிழ்ச்சியாக க கழித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது லண்டனில் தன்னுடைய மகன் மேல் படிப்பு படித்து கொண்டிருப்பதால் சங்கீதா லண்டனில் இருக்கிறார் எனவே சங்கீதா மகன் ஜேசன் சஞ்சயை பார்ப்பதற்காக விஜய் லண்டன் சென்றிருக்கிறார் சக்சஸ் மீட்டில் அல்வா கொடுத்த சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் ஜெயிலர் படத்தினுடைய சக்சஸ் மீட் நடிகர் நடிகைகளுடன் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் கொண்டாடப்பட்டது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் இந்த விழாவில் இயக்குனர் நெல்சனுக்கு ரஜினிகாந்த் வெளிநாட்டுக்கார் பரிசீலிப்பார் என்றும் மற்ற நடிகர் நடிகைகளுக்கு விலை உயர்ந்த வெகுமதி பரிசு கொடுப்பார் என்றும் பேசப்பட்டது ஆனால் ரஜினிகாந்த் வந்தார் விழாவில் கலந்து கொண்டார் அனைவரையும் ஹாய் ஹாய் என்று சொல்லி வாழ்த்தினார் சடக்கென்று காரில் ஏறி பறந்து விட்டார் யாருக்கும் எந்த கிஃப்டும் கொடுக்கவில்லை இதனால் சக்ஸஸ் மீட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் குறிப்பாக நெல்சன் திரு திரு என்று முழித்தார் அப்படியே கையை பிசைந்து கொண்டே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தார் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் விக்ரம் படத்தில் நடித்த எல்லோருக்குமே தங்க காசுகளை கொடுத்தார் கமல் படத்தை இயக்கியவருக்கும் வெளிநாட்டுக்கார் பரிசீலித்தார் கமல் கமல் மட்டுமல்ல அஜித்து விஜய் ஆகியோர் தங்கள் படங்கள் சக்சஸ் ஆகும்போதெல்லாம் அந்த படத்தினுடைய இயக்குநருக்கு வெளிநாட்டுக்கார் பரிசீலிக்கிறார்கள் நடித்த நடிக நடிகைகளுக்கு தங்க காசுகள் கொடுத்து கௌரவிக்கிறார்கள் ஆனால் நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ரஜினிகாந்து கையை வீசிக்கொண்டு வந்தார் கையை வீசிக்கொண்டு சக்சஸ்ஃபுல்லாகவே விட்டு வெளியேறினார் இது நல்லாவாக இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரு நீங்கள் இப்படி வெறுங்கையே வீசிட்டு போகலாமா ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம்ல அவங்கெல்லாம் ஏமாந்து தேமையுன்னு அவங்க பார்க்குறது பரிதாபமாக மனக்கண் முன் நிழலாடுகிறது சூப்பர் ஸ்டாரு இதான் சூப்பர் ஸ்டாரு இந்தியன் டூ படத்துக்கு கமலஹாசனால் வந்த புதிய சிக்கல் இந்தியன் டூ படம் படப்பின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படத்தை லைக்கா புரொடன்ஸ் தயாரித்தது ஆரம்பத்தில் இந்த படம் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு கமலஹாசனுடைய மார்க்கெட் மிகவும் குறைவாக இருந்தது எனவே அப்போதைய நிலவரப்படி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது இப்போது கமலின் சம்பளம் நூற்றி இருபது கோடியிலிருந்து நூற்றம்பது கோடி ஆனாலும் எனக்கு நூற்றி பத்து கோடி ரூபாய் சம்பளம் தர வேண்டும் இது போன்ற பரபரப்பான தகவல்களை நீங்கள் இலவசமாக அறிந்து கொள்ள ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் போதாது நண்பர்கள் உறவினர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏனென்றால் ஜெம் சினிமாஸ் சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்